Hello all. போன வீடியோல நம்ம கியோட்டோ புரோட்டோகால் பத்தி பார்த்திருந்தோம். யுனைடெட் நேஷன் ஃபிரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் பத்தி பார்த்திருந்தோம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த யுனைடெட் நேஷன் ஃபிரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சோட சிஓபி மீட்டிங்ஸ்லாம் வந்து நடந்திருக்கும் இல்லையா. ஸோ இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ சிஓபி 13 ஸ்டார்ட் பண்ணி சிஓபி 26 இப்போ ரீசெண்டாக நடந்தது வரைக்கும் என்னென்ன டிசிஷன்ஸ் எடுத்திருக்காங்க, என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து சிஓபி 13, இது வந்து பாலி மீட் அப்படின்னு சொல்லுவோம். பாலி அப்படின்றது வந்து இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இதோட அவுட்கம் என்ன இருந்துச்சு அப்படின்னா, பாலி ரோட் மேப் அப்படின்ற ஒரு ப்ராசஸை வந்து கொண்டு வந்தாங்க. இது என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஒரு 2 இயர் ப்ராசஸ். ஸோ பைண்டிங் அக்ரிமெண்ட்டை வந்து ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இதில் வந்து என்னென்ன இருந்தது அப்படின்னா, பாலி ஆக்ஷன் பிளான் இருந்தது, அடோப் ஒர்க்கிங் குரூப் இருந்தாங்க, அடாப்டேஷன் ஃபண்டை வந்து லான்ச் பண்ணாங்க, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அந்த டிசிஷன்ஸ் அப்படின்றது வந்து எடுத்தாங்க, டீஃபாரஸ்டேஷன்ஸ்னால நிறைய எமிஷன் வந்துட்டு வருது இல்லையா, ஸோ அதை வந்து ரிடியூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த பாலி ரோட் மேப் அதில் வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த பாலி ரோட் மேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, பாலி ஆக்ஷன் பிளான் அப்படின்றது ஒன்று இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து என்னென்ன கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அதை மிட்டிகேட் பண்ணணும். ஸோ அதுக்கான கோஆப்ரேஷன் அப்படின்றது வந்துட்டு தேவைப்படுது. ஸோ அந்த லாங் டேர்ம் கோஆப்ரேட்டிவ் ஆக்ஷன் அப்படின்றது தேவைப்படுது இல்லையா, அதை வந்து இது மூலமாக கொண்டு வராங்க. தென் லாங் டேர்ம் குளோபல் கோல் ஃபார் எமிஷன் ரிடக்ஷன், எமிஷனை ரிடியூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான லாங் டேர்ம் கோல் அப்படின்றது ஒன்று வரணும் அப்படின்றத பற்றி இல்லை பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு மிட்டிகேட் பண்ணணும் கிளைமேட் சேஞ்சை. ஸோ அதுக்கான இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் உங்களுக்கு ஆக்ஷன் அப்படின்றது இருக்கணும். ஸோ அதை வந்து இன்னும் வந்து அதிகரிக்கிறாங்க, அடாப்டேஷனை வந்து இன்னும் அதிகரிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்றது வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அதை வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. தென் இதுக்கு தேவையான ஃபண்ட் அப்படின்றது வந்து தேவை. ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதை வந்து அதிகரிக்கிறது, ஸோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த பாலி ஆக்ஷன் பிளானில் கொண்டு வராங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, சிஓபி 15 கோப்பன் ஹேகன் சம்மிட் அப்படின்னு சொல்லுவோம். டென்மார்க்கில் இருக்க கோப்பன் ஹேகன் அப்படின்ற பிளேஸில் நடந்தது. இதோட அவுட்கம் வந்து கோப்பன் ஹேகன் அக்கார்டு அப்படின்றது வந்துட்டு வெளியில் வந்தது. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஃபைவ் நேஷன் அக்கார்டு. இதில் வந்து பேசிக் அண்ட் யூஎஸ் அப்படின்ற கண்ட்ரிஸ் இருப்பாங்க. பேசிக் அப்படின்றது வந்து பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கா, இந்தியா, சைனா அண்ட் யூஎஸ், மொத்தம் 5 கண்ட்ரிஸ் இருப்பாங்க. இந்த அக்ரிமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பைண்டிங் கிடையாது. அண்ட் இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் வந்துட்டு 2020க்குள்ளே க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷனை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கான டார்கெட்ஸை வந்து செட் பண்ணி அதை வந்து அக்ரி பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எங்களோட எமிஷனோட க்ரோத்தை நாங்கள் ஸ்லோ டவுன் பண்ணுவோம், அதுக்கான மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றத வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து அவங்க எதுக்குள்ளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மிட் ஆகலை. ஸோ டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு $30 பில்லியன் வந்துட்டு இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நாங்கள் வந்து இந்த ஃபண்டை வந்து மொபைலைஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து 2010-12க்குள்ளே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்தது சிஓபி 16 கேன்கென் சம்மிட். ஸோ கேன்கென் அப்படின்றது வந்து மெக்சிகோவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். ஸோ இந்த ரைட்டில் உங்களுக்கு நியூஸில் காமிச்சிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சம்மிட் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து கேன்கென் அக்ரிமெண்ட் அப்படின்றது வந்து வெளியில் வந்தது. இது எதுக்கு அப்படின்னா, டெவலப்பிங் நேஷன்ஸ்லாம் இருக்காங்களே, இதில் வந்து கிளைமேட் சேஞ்ச்னால் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அவங்களுக்குன்னு வந்து எந்த ஒரு அசிஸ்டன்ஸுமே வந்து கிடைச்சிருக்காரு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த கேன்கென் அக்ரிமெண்ட் மூலமாக வந்து அசிஸ்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு வந்து கொண்டு வராங்க. ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா, க்ரீன் கிளைமேட் ஃபண்ட், டெக்னாலஜி மிஷன், கேன்கென் அடாப்டேஷன் சேஞ்ச் இது எல்லாமே இந்த கேன்கென் சமயத்தில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா, இது இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டிஸ் டெவலப்பிங் நேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை நான் டெவலப்பிங் நேஷன்ஸாக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து வாலண்டரியாக வந்து மிட்டிகேஷன் கோல்ஸ் அப்படின்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட கோல் என்னென்ன அப்படின்றத வந்து இதில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 3 மெக்கானிசம் அப்படின்றத வந்து கொண்டு வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னாலஜி மெக்கானிசம். டெக்னாலஜி மெக்கானிசம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு டெக்னாலஜியை வந்துட்டு கிளைமேட் சேஞ்சை வந்து அடாப்ட் பண்ணுறதுக்கோ இல்லை மிட்டிகேட் பண்ணுறதுக்கோ வந்து டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா, அது இம்ப்ளிமெண்ட் ஆகுதா அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகாது. ஸோ அதுக்கான அந்த ஃபெசிலிட்டி அப்படின்றத வந்து அமைச்சு கொடுக்குறது, அதை இம்ப்ளிமெண்டேஷனை இன்னும் வந்து அதிகரிக்கிறது,
ஸோ இந்த டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து இந்த டெக்னாலஜி மிஷின் வழியாக கொண்டு வராங்க. அடுத்தது க்ரீன் கிளைமேட் ஃபண்ட். க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் மெக்கானிசமோட ஆப்ரேட்டிங் என்டிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ வந்து கிளைமேட் சேஞ்ச் வந்து அடாப்ட் பண்ண போகிறாங்க, மிட்டிகேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கான டெக்னாலஜியை டெவலப் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட், ப்ரோக்ராம், பாலிசி இது எல்லாமே கொண்டு வராங்கன்னா அதுக்கான சப்போர்ட் அப்படின்றது தேவைப்படும் இல்லையா. ஸோ அதை வந்து தான் இந்த க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் கொடுக்குது. ஸோ இந்த ஃபண்டை வந்து கவர்ன் பண்ணுறது யாருன்னா க்ரீன் கிளைமேட் ஃபண்டோட போர்டு தான் வந்து இதை கவர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து வேர்ல்ட் பேங்க் அப்படின்றவங்க வந்து ட்ரஸ்டியாக இருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து அடாப்டேஷன் ஃபண்ட். இது வந்து தேர்ட் மெக்கானிசம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராஜெக்ட், ப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே வந்துட்டு கிளைமேட் சேஞ்சை மிட்டிகேட் பண்ணுறதுக்கோ இல்லை அடாப்ட் பண்ணுறதுக்கோ வந்து கொண்டு வராங்க இல்லையா. ஸோ அதுக்கான ப்ராஜெக்ட்ஸுக்கான ஃபினான்ஸ் அப்படின்றது வந்து தேவைப்படும். ஸோ அதை வந்துட்டு கொடுக்கறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது தான் இந்த அடாப்டேஷன் ஃபண்ட். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கிளைமேட் ஃபண்ட் மாதிரி தான். பட் இது வந்து ஃபினான்ஸ் வந்து எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அது மூலமாக வரக்கூடிய ஷேரை வந்து இதில் கொண்டு வருவாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2% ஆஃப் ஷேர் இருக்கும். ஸோ அது மூலமாக வந்து இதை ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அடாப்டேஷன் ஃபண்ட் போர்டு அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தான் இதை பண்ண போகிறாங்க. அதே மாதிரி குளோபல் என்விரான்மெண்டல் ஃபெசிலிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இந்த அடாப்டேஷன் ஃபண்ட் போர்டுக்கு வந்து செக்ரட்டரியேட் சர்வீஸ் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட ட்ரஸ்டியாகவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்ட் பேங்க் இருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து COP17 தர்பான் சம்மிட். ஸோ தர்பான் அப்படின்றது வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது. ஸோ இங்கே உங்களுக்கு ரைட்ல இமேஜில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த மீட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2015 கிளைமேட் சேஞ்சை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கான ஒரு நியூ டீல் அப்படிங்கிறது வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நியூ டீல் வந்து பார்த்தீங்கன்னா 2020 லான்ச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா கியோட்டோ ப்ரோட்டோக்காலோட செகண்ட் ஃபேஸ், ஸோ ஃபஸ்ட் ஃபேஸ் முடியும், செகண்ட் ஃபேஸ் அப்படின்றத வந்து இதில் தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தென் க்ரீன் கிளைமேட் ஃபண்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ முந்தின மீட்டிங்கில் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணுறாங்க. தென் அடாப்டேஷன் மெக்கானிசம், டிரான்ஸ்பரன்சி மெக்கானிசம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் கொண்டு வராங்க. ஸோ அடுத்தது வந்து COP18 தோஹா சம்மிட். தோஹா அப்படின்றது வந்து கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ இந்த இமேஜ் அவங்க கொடுத்துருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து பேசியிருப்பாங்க 2015. ஸோ அதை வந்து 2020 வந்துட்டு அதை எஃபெக்டிவ் கொண்டு வரணும். ஸோ இது எல்லா கண்ட்ரீஸையும் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ போன மீட்டிங்கில் வந்துட்டு சிம்பிளாக வந்து ஒரு 2015 வந்து ஒரு அக்ரிமெண்ட் ஒரு டீல் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இது குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா கியோட்டோ ப்ரோட்டோக்காலில் அமெண்ட்மெண்ட் அப்படின்றது வந்து கொண்டு வராங்க. ஸோ கியோட்டோ ப்ரோட்டோக்காலோட செகண்ட் கமிட்மெண்ட் பீரியட், அதாவது 8 கமிட்மெண்ட் பீரியட் அப்படின்றது வந்து January 1, 2013 வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃப்ளெக்சிபிள் மார்க்கெட் மெக்கானிசம் அப்படின்றது வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஃப்ளெக்சிபிள் மார்க்கெட் மெக்கானிசம்ஸ் நான் போன வீடியோவில் என்னென்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐகார்டில் லிங்க் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு மெக்கானிசமும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரீஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கலாம், டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கலாம், அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த ஒரு இன்டரப்ஷனும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ட்ரான்ஸ்பரன்சி வந்து இன்னும் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. அண்ட் AAU, இந்த AAU அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா அசைன்ட் அமௌண்ட் ஆஃப் யூனிட் அப்படின்னு சொல்லுவோம். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கார்பன் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கியோட்டோ யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கார்பன் கிரெடிட் தான் இது. இந்த கார்பன் கிரெடிட் பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன். ஸோ அதுக்கு இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான வீடியோக்கான லிங்க்குனால ஐகார்டில் தர நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியடில் இந்த கார்பன் கிரெடிட்டை ஏர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கிரெடிட்டை வந்துட்டு செகண்ட் கமிட்மெண்ட் பீரியடில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து COP19 வாசவ் சம்மிட். ஸோ வாசவ் சம்மிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போலாண்டில் நடந்திருக்கும். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2015 அக்ரிமெண்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கான டைம் லைன் அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2020 ஆம்பிஷன் கேப்பை வந்துட்டு க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இது என்ன அப்படின்னா 2020 புதுசாக வந்து ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த 2°C மேலே டெம்பரேச்சர் வந்து அதிகமாகாமல் இருக்கிறதுக்காக ஒவ்வொரு கண்ட்ரீஸும் வந்து ஒரு டார்கெட் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஆனால் அதில் வந்து சின்ன சின்ன கேப் இருந்திருக்கும். ஸோ இதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஸோ அதை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணி அதுக்கான மெஷர்ஸை வந்து எடுத்து அதை வந்து ஃபில் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கியோட்டோ ப்ரோட்டோகாலோட க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம் இருக்கு இல்லையா, அதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சர்டிஃபைட் எமிஷன் ரிடக்ஷனை வந்துட்டு ஒவ்வொரு கண்ட்ரீஸும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கேன்சல் பண்ணியிருப்பாங்க வாலண்டரியாக வந்து. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 பில்லியன் US டாலர்ஸை ஒவ்வொரு வருஷமும் கலெக்ட் பண்ணுறது இருக்குது இல்லையா, மொபைலைஸ் பண்ணுறது இருக்குது இல்லையா. ஸோ இதை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னு வந்து பேசியிருப்பாங்க. இந்த யூஎஸ் டாலர்ஸை யூஸ் பண்ணி நிறைய டெவலப்பிங் நேஷன்ஸை வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்களாம் டெவலப்டு கண்ட்ரி. ஸோ இதை வந்து இன்னும் வந்து இதுக்கான எஃபர்ட்ஸ் அப்படின்றது வந்து இதில் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து டீஃபாரஸ்டேஷனால் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வேர்ல்டில் வந்து 20% ஆஃப் வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அப்படின்றது வந்து நடக்குது. ஸோ இதை கட் டவுன் பண்ணணும் அப்படின்னு வந்து இதில் கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்காக இந்த வாசோ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் ரெட் ப்ளஸ் அப்படின்றது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெட் ப்ளஸ் பற்றி நம்ம ஃப்யூச்சர் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக போடுவேன், அப்போ வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டை வந்து சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்காக தான். ஸோ அடுத்தது வந்து அடாப்டேஷன் ஃபண்டுக்காக வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ் தான் வந்துட்டு அதுக்கான டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதில் வந்து ஃபண்டை கொண்டு வரதுக்காக என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணுமோ அதை வந்து இன்னும் வந்து வேகமாக பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி அக்கௌண்டபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்சுக்கான டெக்னாலஜியை வந்து பூஸ்ட் பண்ணுறது, அதுக்கான ஆக்ஷன்ஸை வந்து அதிகரிக்கிறது, இதை பற்றி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வாசவ் சமயத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து லிமா சம்மிட் COP20. லிமா வந்து உங்களுக்கு பெருவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், நான் இங்கே இமேஜில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ நேஷனல் அடாப்டேஷன் பிளான்ஸ் அப்படின்ட்டு வந்து இது ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதுக்கு மட்டும் இல்லாமல் நாஸ்டா கிளைமேட் ஆக்ஷன் போர்ட்டல் அப்படின்ற ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி லிமா ஒர்க் ப்ரோக்ராம் ஆன் ஜெண்டர், ஜெண்டர் ரிலேட்டடான ஜெண்டரில் பேலன்ஸ் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள், அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரிலேட்டட் மெஷர்ஸ்க்கு வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்களுக்காக இந்த லிமா ஒர்க் ப்ரோக்ராம் அப்படின்ற ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணாங்க. தென் யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சோட நமா டே, நமா அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேஷனலி அப்ராப்ரியேட் மிடிகேஷன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நமா டே அப்படின்றது வந்து ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டாக வந்து இந்த சமயத்தில் வந்து நடந்தது. அடுத்தது பாரிஸ் சம்மிட் COP21. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சம்மிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா 2016 போஸ்ட் வந்திருக்கும். ஸோ முந்தின மீட்டிங்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய மீட்டிங்ஸில் வந்து கிளைமேட் சேஞ்சுக்காக ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வரணும் 2015 அதை வந்து 2020 லான்ச் பண்ணணும் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட் தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2016 வந்து போஸ்ட்டு என்டர் ஆகுது. அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 55 வந்து ராட்டிஃபை பண்ணாங்க. இந்த 55 யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் வந்து கார்பன் டை ஆக்சைடு க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்லாம் இருக்குது இல்லையா, இதை வந்து எமிட் பண்ணக்கூடிய 55% எமிட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 55 இருந்தாங்க. ஸோ இந்தியா இதில் வந்து 2016 சைன் பண்ணாங்க அண்ட் ராட்டிஃபை பண்ணது 2019. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 180+ கண்ட்ரீஸ் வந்து இதை ராட்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து நிறைய மேஜர் பொல்யூட்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, US, சைனா, இந்தியா, இவங்கெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேஜர் பொல்யூட்டர்ஸ். இவங்க எல்லாருமே வந்து INDC கமிட்மெண்ட்ஸ் அப்படின்றத வந்துட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அண்ட் இந்த அக்ரிமெண்ட்டோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2°C மேலே வந்து குளோபல் டெம்பரேச்சரை வந்து அதிகரிக்க விடக்கூடாது. ஸோ அதுக்குள்ளேவே வந்து லிமிட் பண்ணிடணும். அதுலேயும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா 1.5°C தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்குள்ளே எப்படியாச்சும் லிமிட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த அக்ரிமெண்ட்டோட எய்ம். ஸோ அடுத்தது டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்துட்டு $100 பில்லியன் வந்துட்டு உங்களுக்கு மொபிலைஸ் பண்ணுவோம். எதுக்காக அப்படின்னா கிளைமேட் ஃபினான்ஸ்க்காக, அதுவும் பர்டிகுலராக டெவலப்பிங் கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக மொபிலைஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் ஸ்டாக் டேக் every 5 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. குளோபல் ஸ்டாக் டேக் அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச்னால ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து எப்படி இம்பாக்ட் ஆகுது அப்படின்றத ஒரு 5 வந்துட்டு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஒரு டார்கெட் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதை நம்ம அச்சீவ் பண்ணுறோமா, அந்த ப்ராக்ரெஸில் இருக்கிறோமா, அதை வந்து அசஸ் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்துட்டு நடக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா USA வந்துட்டு பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து இருந்தாங்க,
அண்ட் தென் விலகியிருப்பாங்க. இப்போ மறுபடியும் வந்து ரீஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து மராக்கச் சம்மிட். இது வந்து COP22. உங்களுக்கு மராக்கச் அப்படின்றது வந்து மொராக்கோவில் இருக்குது. இந்த COP22 வந்து ஆக்ஷன் சிஓபி ஒரு அக்ரிகல்ச்சர் சிஓபி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடாப்டேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் அக்ரிகல்ச்சர் வந்துட்டு இந்த கான்ஃபரன்ஸில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆஃப்ரிக்கா பார்த்தீங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச்னால ரொம்ப வல்னரபிள் கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அக்ரிகல்ச்சர் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கான அடாப்டேஷனை வந்து கொண்டு வர்றதுக்காக இதில் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் ஆர்ஃபன் இஷ்யூஸ் பற்றி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து இந்த மீட்டிங்கில் வந்துட்டு நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து ஒரு ட்ராபேக் என்ன ஆச்சு அப்படின்னா இதை வந்து இன்னொரு பாடி கிட்ட வந்து அசைன் பண்ணி அதை வந்து ரீகன்சிடர் பண்ணவே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துட்டு போச்சு. அடுத்தது வந்து ஸ்டாக் டெக். ஸோ கிளைமேட் சேஞ்ச்னால ஒவ்வொரு கண்ட்ரியும் வந்து எப்படி வந்து இம்பாக்ட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து அசஸ் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஏர்லியாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து ஃபெசிலிட்டேட்டிவ் டயலாக் மூலமாக பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்காக மிட் சென்ச்சுரி ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றத வந்து சில நேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நல்லாயிருக்கு அப்படின்றதுனால ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக புதுசாக ஒரு இனிஷியேட்டிவ் 2050 பாத்வே பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு பாத்வேவை வந்து இதில் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா மற்ற கண்ட்ரிஸுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்காக, அவங்களோட மிட் சென்ச்சுரி ஸ்ட்ராட்டஜிஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்காக. ஸோ அடுத்தது வந்து பாண்ட் சம்மிட். இது வந்து COP23. இது வந்து ஜெர்மனியில் நடந்தது. ஸோ இதோட ஹோஸ்ட் கண்ட்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஜி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்மால் ஐலாண்ட் ஸ்டேட் வந்து யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்சை வந்து ஹோஸ்ட் பண்ணது இதில் தான். இதில் வந்து என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஜெண்டர் ஆக்ஷன் பிளான் அப்படின்ற ஒன்று கொண்டு வராங்க. இதில் வந்து எதை பற்றி ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் அதோட ஆக்ஷனில் வந்து உமனோட ரோல் என்ன அப்படின்ற மாதிரி வந்துட்டு இதில் வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அது லான்ச்சும் பண்ணாங்க. தென் பார்த்தீங்கன்னா லோக்கல் கம்யூனிட்டிஸ் இண்டிஜினஸ் பீப்புள் பிளாட்ஃபார்ம். இது எதுக்கு அப்படின்னா இண்டிஜினஸாக இருக்கக்கூடிய பீப்புள் இருக்கலாம், அதில் லோக்கல் கம்யூனிட்டிஸ் இருக்கலாம், அவங்கள வந்து இந்த கிளைமேட் சேஞ்சில் வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கு அவங்களோட நாலேஜ் அண்ட் சிஸ்டம் இதை வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ அதை வந்து கொண்டு வந்தது தான் இதோடைய எய்ம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓஷன் பாத்வே பார்ட்னர்ஷிப். இது எதுக்கு அப்படின்னா ஓஷனுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் என்ன மாதிரியான லிங்க் இருக்குது அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. டெலானோ டயலாக். டெலானோ டயலாக் வந்து எதுக்குன்னா நேஷனல் டிட்டர்மின் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு கண்ட்ரீஸுக்கும் வந்து இதன் மூலமாக வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்களாம். ஸோ அதை வந்து 2020 வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்தது பவரிங் பாஸ் போல் அலையன்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா யூகேவும் கனடாவும் சேர்ந்து வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா க்ளீன் க்ரோத் அப்படின்றத கொண்டு வரணும், சீக்கிரமாக வந்து போலை வந்து ஃபேஸ் அவுட் பண்ணணும் அப்படின்றத வந்து எய்மாக வச்சு இந்த அலையன்ஸை வந்துட்டு லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் இன்டூ ரிஜிலன்ஸ் குளோபல் பார்ட்னர்ஷிப். ஸோ இது வந்து G7, G20, B20 இந்த கண்ட்ரீஸ் தான் இருக்காங்க இல்லையா, இவங்களோட ஜாயிண்ட் இனிஷியேட்டிவ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எதுக்கு அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸோட ரெசிலன்ஸை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி அங்கே வாழக்கூடிய மக்களோட வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்காக. அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்னால வரக்கூடிய டிசாஸ்டர் இல்லை வேறு ஏதாவது ஒரு கிளைமேட் ரிஸ்க் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து இவங்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக லான்ச் பண்ணப்பட்ட ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து கட்டோவாய்ஸ் சம்மிட் COP24. இந்த கட்டோவாய்ஸ் அப்படின்றது வந்து போலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க் ப்ரோக்ராம் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன்றை வந்து இதில் லான்ச் பண்ணியிருப்பாங்க, அக்ரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு கைட்லைன்ஸ் ஒரு ரூல் புக் அப்படின்னு சொல்லலாம். இது எதுக்கு அப்படின்னா பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் சில டார்கெட் அப்படின்றது வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அந்த டார்கெட்டை வந்து ரீச் பண்ணோம் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட கைட்லைன்ஸ் அண்ட் ரூல் புக் தான் இது. ஸோ இது வந்து உங்களுக்கு 2020 வந்துட்டு ஃபோர்ஸ் போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ரூல் புக்கில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் அப்படின்றவங்க வந்து அந்த கிளைமேட் சேஞ்சில் வரக்கூடிய இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு காரணமான அந்த எமிஷனை வந்துட்டு எப்படி மெஷர் பண்ண போகிறாங்க, எப்படி ரிப்போர்ட் பண்ண போகிறாங்க, அந்த எமிஷனை எப்படி கட் டவுன் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்துட்டு இதில் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்து COP25. இது வந்து மேட்ரிட் சம்மிட். இது வந்து ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. இதில் வந்து
இந்த சிஓபி பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ சிஓபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ளூ அப்படின்றது வந்து ஓஷன்ஸை குறிக்குது. ஸோ இது வந்து ஓஷனை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு சம்மிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கண்ட்ரிஸ் வந்து இது வந்து கிளைமேட் க்ரைசிஸ் கிடையாது, இது வந்து கிளைமேட் எமர்ஜென்சி அப்படின்ற வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் இதில் சாண்டியாகோ நெட்ஒர்க் அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச்னால் அஃபெக்ட் ஆகக்கூடிய இந்த வல்னரபிள் கண்ட்ரிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான இந்த டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸை வந்து கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த சாண்டியாகோ நெட்ஒர்க். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் COP26 பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட நேரங்கள் குறைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.